ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கிற இந்த அளவுகளை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக ட்ராயிங்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இதை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 42 சைஸ் ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்டு. இது வந்து ஃபுல்லாக நான் வந்து டோட்டலாக கேல்குலேஷன் தான் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்களே பார்த்தா நல்லா தெரியும், கேல்குலேஷன் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கிறேன். டாட் எவ்வளோ பிடிக்கணும், என்ன ஏதுங்கிறது. அதுக்கப்புறம் இங்கிட்ட ஃபுல்லாக ட்ராயிங், பேக் பார்த்து, ஃப்ரண்ட் பார்த்து, ஸ்லீவு, பட்டி எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக நம்ம எப்படி ஒரு 42 சைஸ்க்கான அளவுகள் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத டோட்டலாக ஃபுல்லாக நான் மெஷர் பண்ணி அதுக்கு வந்து ட்ராயிங் போட்டு எவ்வளோ இன்ச்சஸ் தையலுக்கு விடணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக எழுதி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரிசையாக வரும். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுவோம், எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சே தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைரக்டாகவே ஸ்லீவ் பற்றின டீட்டெயில் நம்ம ஏற்கனவே நிறையா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸ்லீவ் பற்றினது ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லலை. பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் இதில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இப்போ கீழே வந்து இதை வந்து ஒரே மாதிரி அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு இன்ச்சு தையலுக்கு. இப்போது இதில் ஸ்லீவ் வந்து நம்ம நார்மலாக வந்து ட்ரா பண்ணியிருக்கிறோம். லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணிவிட்டு இதிலருந்து 1.5 இன்ச்சுக்கு தையலுக்கு போட்டிருக்கிறேன். இதிலருந்து 3 இன்ச்சுக்கு கீழே வச்சுருக்கிறேன். இதே இது ஸ்மால் சைஸ் 32-38 அப்படின்னா நீங்கள் வந்து 2.5-2.5 எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சிலருந்து ஒரு கர்வ் போட்டிருக்கிறேன். இப்போது இதிலருந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 7.5 பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறப்போ 3.75 உள்வளைவு கொடுக்குறப்போ 3.75 கொடுக்கணும். ஆனால் எனக்கு வந்து இது வந்து துணி பத்தலை, ஆம் ஹோல் வந்து ரவுண்டு வந்து 9.5 வருது. அப்போது 9.5 அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து இங்கிட்டு வந்து நான் வந்து சைடு ஜாயின் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு 1/2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது 9.5 இன்ச்சுக்கு. ஆனால் 2 இன்ச்சு நான் தையலுக்கு விடணும். ஆனால் எனக்கு ஆம் ஹோல் அந்த கர்வ் வந்து கரெக்டாக வந்துடுது. இப்போது இதில் வந்து 2 இன்ச்சு நான் தையலுக்கு மட்டும் அளவு கொடுக்கணும். இதில் உள்வளைவு கொடுக்குறப்போ இதில் வந்து சென்டர் வந்து எவ்வளோ வந்தது, 3.75. அதில் பாதி 1/2 இன்ச் கொடுத்துட்டு இது வந்து ஒரு உள்வளைவு மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து இந்த 2 இன்ச்சு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம் ஹோல் கர்வ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்வளைவு கொடுக்க போகிறேன். அதனால் இப்போதைக்கு இதை ஸ்லீவை மட்டும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்து இன்னொருக்க நம்ம 2 இன்ச்சஸ் ஜாயின் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த வளைவை வந்து இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து அடுத்து வந்து பேக் பார்ட். இப்போ பேக் பார்ட்டுக்கு கீழே ஒரே மாதிரி இருக்கிறதுக்காண்டி இதில் வந்து தையலுக்காண்டி விட்டுருக்கிறேன். கீழேருந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கீழே வந்து நம்ம வந்து கீழே வேணால் ஏன்னா லைனிங் வந்து இது வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கீழே வந்து 1 இன்ச்சுக்கு ஜாயின் கொடுத்துக்கலாம். அதனால் இதில் வந்து 1/2 இன்ச்சுக்கு மட்டும்தான் நான் வந்து கோடு போட போகிறேன்.
ஒரு இன்ச்சுக்கு வந்து தையல் வந்து கீழே துணி கொடுத்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இன்ச்சு தையலுக்கு வந்து துணி கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டோட்டல் ஹைட்டு ஃபுல் லென்த்து வந்து 15. இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கழுத்தாகலாம், அதுக்கப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல், இங்கேருந்து செஸ்ட் ரவுண்டு எடுக்கணும். இதில் உள்ளதை தான் இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். நெக் வித்து ஷோல்டர், அதில் ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கேருந்து ஆர்ம் ஹோல், ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ அதிலிருந்து நேராக செஸ்ட் ரவுண்டு எடுக்க போகிறோம். அதிலிருந்து 2 இன்ச்சஸ் வந்து தையலுக்கு கொடுத்துருவோம். கீழே வந்து இடுப்பு சுற்றளவு, அதிலிருந்து 2 இன்ச் தையலுக்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பேக் நெக் மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே உள்ள மெஷர்மெண்ட், இந்த அளவெல்லாம் ஆர்ம் ஹோலுக்கு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 19 இன்ச் ஆர்ம் ஹோலில் இருக்குது. செஸ்ட் ரவுண்டு வேஸ்ட்டு எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணக்கூடியது பேக் பார்ட், இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கழுத்தாகலம், கழுத்தாகலம் வந்து 2.5, அதிலிருந்து ஷோல்டருக்கு வந்து 2. இது வந்து கரெக்டான அளவு. இதிலிருந்து இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு கழுத்தகலம், இங்கிட்டிருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு. அதுக்கடுத்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஆர்ம் ஹோல் வந்து அந்த 2வது தையலுக்கு விட்ட அளவுலேருந்து ஆர்ம் ஹோல் வந்து 1/2, 1/2 மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இங்கே ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இங்கேருந்து இங்கே செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வந்திருக்குது? 10.5 பத்தரை, அதிலிருந்து 2 இன்ச்சு தையலுக்கு. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் கர்வ், இதில் வந்து கர்வ் எவ்வளோ வருதுன்னா 1.75. இதிலருந்து இங்கே பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். 6, 6 பாதி 3. இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கர்வ் மாதிரி, ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டுருணும். இப்போது இதில் உங்களுக்கு வந்து இந்த இது இப்போ நான் வரைகிறதுக்குள்ள இதுக்கான எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறேன், அந்த ஒரு செஸ்ட் ரவுண்டை வச்சு இது எல்லாம் எப்படி நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த மெத்தடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதோடய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். எந்த இடத்துல மெஷர் பண்ணி அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த இடத்த வந்து எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணுறது, எப்படி கூட்டுறது, அந்த இடத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற ஆர்ம் ஹோல் கர்வ் கரெக்டான்னு பார்க்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வந்திருக்குது? 19 வந்திருக்குது. இந்த 19 தான் நம்ம இதில் வந்து மெஷர் பண்ண போகிறோம். கரெக்டாக வருதான்னு செகண்ட் லைன்லேருந்து மெஷர் பண்ணணும். 19 பாதி எவ்வளோ வருது?
ஒன்பதரை, ஒன்பதரைனா இங்கே கரெக்டாக நம்மளுக்கு பத்து இருக்குது, அப்போது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. அப்போது மேலே ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கோடு போட்டு அதே மாதிரியே போடணும். அதுக்கப்புறம் ஒன்னே முக்கால் இதுல இருந்து ஒரு கர்வ், இப்போ ஒன்பதே முக்கால் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த ரெண்டாவது ரவுண்ட கரெக்டாக அந்த ஒன்பதரைக்கு ஒரு கோடு தான் இதாக இருக்குது, நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போது இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆம் ஹோல் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும், அதுக்கு இல்லை அப்படின்னா தப்பாக வரும். இந்த இப்போ பிங்க் கலர் சாக் பீஸ் போட்டிருக்கிறாங்களா, இதை தான் நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக ஒன்பது, மொத்தம் டோட்டலாக 19 இருந்தது, அதில் பாதி ஒன்பதரை, கரெக்டாக ஒன்பதரை இருக்குது நம்மளுக்கு. அதனால் இப்போது நம்ம இந்த ரெண்டாவது லைனையே நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக் நெக்கு, பேக் நெக் வந்து 8. அதை அப்படியே லைன் போட்டு நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி அந்த ரெண்டாவது லைனை போட்டு கர்வ் மாதிரி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு கோடில் ரெண்டாவது கோடு, அது கீழே இடுப்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு வந்து ஒன்பதரை. அதுலேருந்து 2 இன்ச் தையலுக்கு. இப்போது க்ராஸாக ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இதில் வந்து கோடு வரும், ரொம்ப வித்தியாசமாக படலை. இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏன் நான் இதுக்கு அளவு விடலை அப்படின்னா, கேன்வாஸ் வச்சு தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த பிங்க் கலத்துக்கு வந்து நான் வந்து அளவு கொடுக்கல, நான் அப்படியே இது பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இதை ஃபுல்லும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டு 2 இன்ச் தையலுக்கு. இது இந்த சைடு வந்து பட்டிக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த செகண்ட் லைனை தான் நம்ம இப்போ கட் பண்ணணும். இங்கே கழுத்து அது மாதிரி இந்த கீழே இந்த 1/2 இன்ச் தையலுக்கு இதை அப்படியே கட் பண்ணிடணும். 1 இன்ச் தையலுக்கு நம்ம துணி தான் ஜாயின் கொடுக்க போகிறதுனால அந்த இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த லைனிங் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறப்போ நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம், ஜாயின் கொடுத்துக்கலாம் 1 இன்ச். இப்போ வந்து இது கிராஸ் கட்டிங்னால இந்த கரப்பகுதியே நம்ம பக்கம் வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக அந்த பேக் பார்ட்டை வந்து இதில் வந்து மெஷர் பண்ணிக்கிறணும். கிராஸாக போடுங்க, இந்த பிங்க் கலர் இதை வச்சு போடுறதான் இதில் உள்ள அளவு கரெக்டாக. அதுக்கடுத்து ஷோல்டர், அதுக்கடுத்து ஆர்ம் ஹோல்,
ஆம்ஹோல் நம்ம ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணியே நம்ம இது பண்ணியிருக்கிறோம், அதனால் கரெக்டான ஆம்ஹோலாக தான் இருக்குது அந்த ஆம்ஹோல் சைடு. ஃபுல்லாக மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நெக்குக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கூடு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இனிமே மார்க் பண்ணக்கூடிய இதெல்லாம் ஒயிட் கலர் சாக் பேஸ்ட்டு மார்க் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து உள்வளைவு கொடுக்கணும். உள்வளைவு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 6 இன்ச் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாட்டோட அளவு இந்த சைடில் உள்ள இதுக்கு வந்து எவ்வளோனா டோட்டல் ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து 12.5 இன்ச்சு. அப்போது 12.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்சு தையலுக்கு கொடுக்கணும். இந்த ஆம்ஹோல் சைடு வந்து 6.5 இன்ச்சு. 6.5 நம்ம இந்த ஆம்ஹோல்லேருந்து கீழே வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வந்து 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பேக் நெக்குக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அதோட ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை இன்னும் கொஞ்சம் பெருசாக இது பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இந்த டாட்டு இந்த நெக்கு எங்கே முடியுதோ அதிலிருந்து ஒரு 3.5 இன்ச்சு, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு, 1.5 இன்ச்சா. இப்போ இங்கே இந்த ஃப்ரண்ட்டு ஹைட்டு எவ்வளோக்கு பார்த்தோம், 12.5 கீழே உள்ள லைன்லேருந்து கரெக்டாக 12.5, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போது இங்கிட்டு ஆம்ஹோல் சைடு, ஆம்ஹோல் சைடு எவ்வளவு, 6.5. இங்கிருந்து கீழே தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போது இந்த 3 டாட்டையும் ஃபுல்லாக டோட்டலாக நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து எப்படி டாட் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்கு கட் பண்ணிட்டோம். அடுத்து ஷோல்டர். ஷோல்டருக்கு அப்புறம் இந்த சைடு வந்துருங்க. உள்வளைவு கொடுத்துருக்குறோம்ல அந்த இடத்துல கட் பண்ணுறோம். உள்வளைவுக்கு ஏற்ற மாதிரி உள்வளைவு. உள்வளைவுக்கு அப்புறம் இந்த சைடு ஆம்ஹோல் சைடு. ஆம்ஹோல் சைடு இந்த பக்கம் வந்துருங்க. ஹூக் சைடு சைடுக்கு அப்புறம் கீழே கப் ஷேப். நம்ம வந்து இதை ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, ஏன்னா இது கிராஸ் கட்டிங்னால பிளவுஸை வந்து ரொம்ப இழுத்து இது பண்ணிடாதீங்க. கப் ஷேப் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். அவ்வளோதான்.
இவ்வளோதான் கப் ஷேப். கப் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ண போகிறோம். பட்டி வந்து நம்ம ஏற்கனவே இங்கிட்டு வந்து இது கட் பண்ணியிருக்கிறோம்ல பேக் சைடு, அந்த சைடு வச்சு பாருங்கள் உங்களோட பட்டி ஹைட்டு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹைட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிலே கட் பண்ணிடலாம். பட்டியோட ஹைட்டு வந்து 2.75, லென்த்து வந்து நம்ம டோட்டலாக வேஸ்டோட அளவு எவ்வளோ இருக்குது 9.5, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச், மொத்தம் 3.75னா ஒரு 4 இன்ச் எடுத்துக்கலாம். 4 லென்த்து வந்து 9.5, அதிலிருந்து ஒரு 2 இன்ச், 10.5, 11, இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுல இருந்து பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 11.5 இருக்குது. 11.75 இருந்து பாதி 6, அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி இதை வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போடணும். அதாவது பாதி நம்ம வந்து இந்த இப்படி போடணும். நீங்கள் கைட்டே முக்கால்வாசி ட்ரா பண்ணி பழகுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள்லாம் ஈஸியாக வரும். இதே இது பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் அந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து லைனிங்கில் போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிடுவோம். இதில் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் ஜாயின் கொடுக்கணும், பேக்கு ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இனிமேல் இதை லைனிங்கில் போட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இதில் எப்படி டாட் மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். தேங்க்யூ.